ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்பதற்கான ஆதாரங்கள். புவனகிரியை பற்றி அறிந்து கொள்ள, புவனகிரி மட்டுமல்லாது புவனகிரியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கெல்லாம் அவ்வப்போது சென்று வந்தேன். அங்குள்ளவர்களை சென்னையிலோ வேறு இடங்களிலோ நான் சந்திக்க நேர்ந்தபோது புவனகிரி குறித்து விசாரித்து வந்தேன், விவாதித்து வந்தேன். மிக மிக வயதானவர்களெல்லாம் புவனகிரியை வெறும் புவனகிரி என்று கூறாமல் புவனகிரி பட்டணம் என்றே கூறியதை கவனித்தேன். அவர்களின் இளமை காலங்களில் தங்கள் ஊர்களில் இருந்து பட்டணம் சென்று வருகிறேன் என்று சொன்னால் அது புவனகிரி பட்டணம்தான். ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் வரும் பட்டணமும் அக்ரஹாரமும் இந்த புவனகிரிதான் என்று மனதில் தோன்றியது. பழமையை பழமையின் மூலம்தானே அறிய முடியும். பட்டணம் என்றால் கடற்கரையோரம் இருக்க வேண்டுமே என்றால் இங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் பரங்கிப்பேட்டை கடற்கரை உள்ளதால் இது புவனகிரி பட்டணம் என்பது சரியாய் உள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ளவர்கள் ராயரை ஜில்லிகா வனவாசி என்கின்றனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7ஆம் பாகத்தில் ஜில்லிகா வனம் பற்றி ஸ்ரீமுஷ்ணம் அத்தியாயத்தில் புராண கதையோடு எழுதியிருந்தேன் அல்லவா. ஹிரண்யாக்ஷனின் மகள் ஜில்லிகா ஸ்ரீமன் நாராயணன் மீது மாறாத பக்தி கொண்டது பற்றியும் அவள் பெயரில் ஜில்லிகா வனம் உண்டானது பற்றியும் எழுதியிருந்தேன் அல்லவா. அந்த ஸ்ரீமுஷ்ணம் புவனகிரி எல்லாம் அருகருகே உள்ள பகுதிகள் என்று முன்பே பார்த்தோம். ஜில்லிகா என்றால் நெருஞ்சி முள் என்றும் பொருள். முட்கள் நிறைந்த பகுதியாய் புவனகிரி இருந்தமையால் ஜில்லிகா வனவாசி என்பதும் பொருந்துவதாய் இருக்கிறது. முள் நிறைந்த ஆதொண்டை கொடியுடன் தொண்டைமான் வந்த பகுதியில் ஜில்லிகா வனவாசி என்பதும் பொருத்தமாய்த்தான் இருக்கிறது. சோழ நாடு, தொண்டை நாடு என்கிற பாகுபாடெல்லாம் தீர்ந்து விளக்கம் கிடைத்தது என்றாலும் ஸ்திரமாக இந்த எண்ணம் என்னுள் நிலைத்தது. மேல் புவனகிரியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை தரிசித்த பின்தான். படத்தை பாருங்கள். ஆலயம் மிக மிக தொன்மை வாய்ந்ததாய் இருக்கிறதல்லவா. அங்கிருக்கும் ஸ்ரீ ஆதிவராகரை காண கண் கோடி வேண்டும் நமக்கு. திம்மண்ண பட்டர் கோபிகாம்பாள் தம்பதியர் தம் குலதெய்வமான ஸ்ரீனிவாச பெருமானை திருமலையில் சேவித்து அதன் பலனாய் பிறந்த மகளுக்கு வேங்கடாம்பாள் என்றும் மகனுக்கு குருராஜன் என்றும் பெயர் சூட்டினார் அல்லவா. உண்மையில் முதலில் பிறந்த பெண்ணிற்கு வேங்கடாம்பாள் என்று பெயர் சூட்டியது போல அடுத்து பிறந்த ஆண் குழந்தைக்கு வேங்கடநாதன் என்றுதானே பெயர் சூட்டியிருக்க வேண்டும். ஏன் அப்படி செய்யாமல் குருராஜன் என சூட்டினார் என்றால் அடுத்ததொரு மகன் பிறப்பான், அவனுக்கு வேங்கடநாதன் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற நினைவை எண்ணத்தை பகவான் திம்மண்ண பட்டருக்கு கொடுத்திருந்தார் என்றுதான் கொள்ள வேண்டும். அவ்வாறே அந்த கால வழக்கப்படி மகளை பாலி விவாகம் செய்து கொடுத்த பின்னர் மகனை குருகுலத்திற்கு அனுப்பிய பின்னர் திம்மண்ண பட்டருக்கு தமக்கு இன்னொரு மகவுண்டு என்று ஸ்ரீஹரி உணர்த்தியது நினைவில் வந்தது. மகளுக்கு விவாகமானதாலும் மகன் குருகுலம் சென்றதாலும் திருமலை வேங்கடவனை இன்னொரு மகவு அருளுமாறு கேட்டது ஒரு நடைமுறைதான். உண்மையில் துவைத சித்தாந்தத்தை உலகமெங்கும் பரப்புவதற்காக இன்னொரு மகன் இந்த ஜகம் போற்றும் வகையில் தமக்கு பிறப்பான் என்கின்ற எண்ணத்தோடே திருமலையில் மீண்டும் தன் மனைவியுடன் ஸ்ரீனிவாசனை வேண்டினார். அந்த வேண்டுதல் சிதம்பரம் புவனகிரிக்கு வந்த பின்னரும் தொடர்ந்தது. மேல் புவனகிரி என்னும் ஆதிவராக நத்தத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திற்கு தம் மனைவி கோபிகாம்பாளை அழைத்து சென்று தினமும் தொழுது வந்தார் திம்மண்ண பட்டர். அதன் பயனாய் கோபிகாம்பாள் கருவுற்றார். இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆதிவராக விக்கிரகம் நம்மையெல்லாம் வசீகரிக்கும். ஆண்டாளின் மிகப்பெரிய சிலாரூபமும் வியப்பில் ஆழ்த்தும். மாசி மகத்தன்று ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து ஸ்ரீ பூவராக சுவாமி புவனகிரிக்கு வருவது குறிப்பிட்டு சொல்லத்தக்க சம்பவமாகும். அந்த திருமலை வேங்கடவன் அருளாலும் புவனகிரி ஆதிவராகரோடு கூடிய ஸ்ரீனிவாசன் அருளாலும் அவதரித்த மகவிற்கு வேங்கடநாதன் என பெயர் சூட்டியது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர்பான முக்கியமான இடங்களிலெல்லாம் அவரது பூர்வாதார அவதார நிகழ்வுகளும் தொடர்ந்து வரும்.
மந்திராலயத்தில் ஸ்ரீ பிரகல்லாதராய் யாகம் செய்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம். ஆனைக்குந்தியில் ஸ்ரீ பிரகலாதர் தவம் செய்த இடத்தில் ஸ்ரீ வியாசராஜ மூல பிருந்தாவனம். அதுவும் ரெண்டு மூல பிருந்தாவனங்களும் துங்கபத்ரா நதிக்கரையில். இங்கும் புவனகிரியிலும் ஸ்வேதா நதி என்னும் வெள்ளாற்றங்கரையில் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த அற்புதமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கிறது. கோவில் மிகச் சிறியதுதான். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பால பருவத்தில் ஸ்வேதா நதியில் குளித்து தான் முற்பிறவியில் ஸ்ரீ வியாசராஜராய் இருக்கையில் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சஞ்சீவிராயர் என அழைக்கப்படும் முக்கிய பிராணரை தரிசித்து வருவது வழக்கம். மதுரைக்கு சென்று தமக்கை இல்லத்தில் குருகுலம் பயின்று வந்த பின்னர் சரஸ்வதிபாயை திருமணம் செய்த பின்னும் இவ்வழக்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நதிக்கு அருகில் இருந்த இன்னொரு ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கும் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்திற்கும் தம் மனைவி சரஸ்வதிபாயுடன் வேங்கடநாதர் தினமும் சென்று தொழுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறே யாதவர் வீதியில் உள்ள வேங்கடநாதர் இல்லத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயத்திற்கும் தினமும் தன் மனைவியுடன் சென்று தொழுது வருவார். தமக்கு ஒரு மகவு வேண்டும் என்னும் வேண்டுதலை திடமாக லக்ஷ்மி நாராயணரிடம் வைத்து வந்தார். அதன் பலனாய் சரஸ்வதிபாயும் கருவுற்றார். சரஸ்வதி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அருளால் நமக்கு ஒரு மகவு பிறக்கும். ஆண் பிள்ளையாக பிறந்தால் லக்ஷ்மி நாராயணன் என்றும், பெண் குழந்தையாக பிறந்தால் லக்ஷ்மி என்றும் நாமகரணம் செய்வதாய் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று வேங்கடநாதர் கூறியதும், அப்படியே செய்யுங்கள் சுவாமி என்று சரஸ்வதிபாய் முருவளித்தார். ஸ்ரீஹரியின் அனுகிரகத்தால் வேங்கடநாதருக்கு ஆண் மகவு பிறந்தது. வேண்டிக் கொண்டது போலவே அன்பு மகனிற்கு லக்ஷ்மி நாராயணன் என்றே நாமகரணம் செய்வித்தார். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் எங்கிருக்கிறது என்கின்ற தேடுதலுக்காகத்தான் முந்தைய அத்தியாயங்களில் எனது அனுபவங்களை எழுதியிருந்தேன். அது புவனகிரியில் உள்ள ஆலயம்தான் என பின்னர்தான் ஸ்திரமானது. ஆக ஸ்ரீ ராகவேந்திரர் புவனகிரியில் அவதரித்ததோடல்லாமல் அவருக்கு மகன் லக்ஷ்மி நாராயணன் பிறந்ததும் புவனகிரியில்தான் என்பதும் இந்த ஆலயத்தின் மூலம் நமக்கு தெளிவாகிறதல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஸ்ரீ சுதீந்திரர் சந்நியாசம் அளித்த தஞ்சாவூர் வடவாற்றங்கரையில் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது. ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியருடன் ஜபம் செய்த பிக்ஷாலயாவில் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது. 700 ஆண்டுகள் வாழ்வேன் என ஜீவனுடன் பிரவேசம் செய்த மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனம் இருக்கிறது. இந்த மூன்று இடங்களில் உள்ள பிருந்தாவனங்களில் மிருத்திகை கிடையாது. மிருத்திகை பிரதிஷ்டை செய்யப்படாத பிருந்தாவனங்கள் இவை. மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் பூஜையில் வைத்துதான் மற்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்ய மூல மிருத்திகை தரப்படுகிறது. என்றாலும் மந்திராலயத்தில் மிருத்திகை பிரதிஷ்டை இல்லை. அவதார ஸ்தலமான புவனகிரியிலும் இவ்வாறு மிருத்திகை இல்லாத ஒரு பிருந்தாவனம்தான் அமைந்திருக்க வேண்டும். ஏன் அமையவில்லை என்றால், மற்ற இடங்களில் அமைந்தது வேங்கடநாதனிலிருந்து ராகவேந்திரராய் சந்நியாசமான பின்பு. இது அவதார ஸ்தலம் என்பதால் மிருத்திகை இல்லாத பிருந்தாவனம் எழாமல் போயிற்று. என்றாலும் மிருத்திகை ரூபமாய் ஸ்ரீ குருராஜர் இங்கு எழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பலருள் எழுந்தது. ஆனால் அதற்கு முன் வேறொன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என அவதாரஸ்தல நிர்வாகிகளுக்கு தோன்றியது. அதன்படி அவதாரஸ்தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்று 15/5/1986 அன்று பல பிரபலஸ்தர்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டு 24/4/1989 அன்று கும்பாபிஷேகமும் ஆனது. காமதேனு கல்பவிருஷத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்து அனைவருக்கும் அருளும் வண்ணம் உள்ள அற்புதமான அமைப்பில் கர்ப்பகிரகத்தில் உள்ள விக்கிரகத்தை நேரம் போவது தெரியாமல் வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்நூலின் முகப்பினை அலங்கரிக்கும் கோலம் புவனகிரியில் அமைந்துள்ள கோலம்தான். நினைவாலயம் கம்பீரமாக எழுந்த பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் கல்பவிருஷம் காமதேனுடன் அமைந்த பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகை ரூபத்திலும் புவனகிரியில் வாசம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மீண்டும் அனைவருக்கும் கிளர்ந்தெழுந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் விருப்பமாய் அது இருக்கையில் அதை போன்ற எண்ணம் எழத்தானே செய்யும்.
அதன்படி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு புவனகிரியில் ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று 12/1/1993 அமைக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் புனித தொண்டு அறக்கட்டளையினரும் பக்தர்களும் முயற்சிகள் மேற்கொண்டனர். ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அருகில் ஸ்வேதா நதிக்கரையில் அமைந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று இடமெல்லாம் பார்த்தனர். ஆனால் ஸ்ரீ குருராஜர் தாம் எந்த இடத்தில் பிறந்தாரோ அந்த வீட்டிலேயே மிருத்திகா பிருந்தாவன ரூபியாய் எழுந்தருளை எண்ணம் கொண்டு அதன்படியே 25/6/2008 அன்று எழுந்தருளவும் செய்தார். ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரும் ஸ்ரீ ஸ்ரீ சுவேதீந்திர தீர்த்தரும் பிரதிஷ்டாபன வைபவத்தை நடத்தி வைத்தனர். அவதார ஸ்தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் சிலா ரூபமாகவும் மிருத்திகா பிருந்தாவன ரூபமாகவும் ஒருங்கே அமைந்திருக்கும் அழகை நேரில் சென்று தரிசித்து ஆனந்தமடையுங்கள். புவனகிரிக்கு சென்றால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார இல்லத்துடன் திரும்பிவிடாதீர்கள். ஸ்வேதா நதி, அதன் கரையில் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சஞ்சீவிராயர், தார் சாலையில் உள்ள இன்னொரு ஆஞ்சநேயர் ஸ்ரீ நரசிம்மர், ஊருக்குள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் என வரைபடத்தில் உள்ள மற்ற ஆலயங்களையும் தரிசித்து அருள் பெறுங்கள். ஸ்ரீ ராகவேந்திர அவதார ஸ்தலத்தில் ஆலயம் எழும் முன்பு அந்த ஓட்டு வீட்டில் உதவி தொடக்க கல்வி அலுவலராய் இருந்து ஓய்வு பெற்ற திரு ஜா ராகவன் குடும்பத்தினர் குடியிருந்தனர். அவர்களுக்கும் முன்பு சரஸ்வதி என்னும் ராயர் மாமியும் திக்குவாய் ராயர் ஒருவரும் வசித்தனராம். அவருக்கு பேசும் போது திக்குமாம், ஆனால் கோவிலில் மந்திரம் உச்சரிக்கும் போது சரளமாக வருமாம். அந்த புனிதமான இல்லத்தில் குடியிருந்ததனால் தனக்கு ஏற்பட்ட உயர்வையும் தன் மகன் சுவாமிநாதன் கொண்டுள்ள பக்தியையும் திரு ஜா ராகவன் அவர்கள் மிகவும் உருக்கமாக குறிப்பிட்டார்கள். அந்த இல்லம் மட்டுமல்ல, புவனகிரி என்றாலே புனிதம்தான். அதிலும் ஸ்ரீ ராகவேந்திரா புனித தொண்டு அறக்கட்டளை செய்து வரும் அனைத்தும் புனிதம்தான். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக அறக்கட்டளை செய்து வரும் பணி மகத்தானது. சுற்றுப்பட்ட 8 கிராமங்களிலிருந்து தினமும் காலையில் இவர்களாகவே வாகனங்களில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அழைத்து வந்து உணவு, கல்வி, உடற்பயிற்சி போன்றவரை தந்து ராயரை வழிபட வைத்து மாலையில் கொண்டு விடுகின்றனர். இவ்வகையில் பல குழந்தைகள் நன்கு குணமாகியதை கேட்கையில் என் கண்கள் குளமாகின. இதுவன்றி பொதுமக்களும் காலையிலும் மாலையிலும் பழக யோகா வகுப்புகள், ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவி, வருடந்தோறும் ஒரு பேருந்து நிறைய பக்தர்களை மந்திராலயத்திற்கு இலவசமாக அழைத்து செல்வது என பல பணிகளை அறக்கட்டளை செய்து வருகிறது. இந்த 9 பாகம் வெளியான 27/12/2012 அன்று புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திர திருமண மண்டபம் அருகில் ஸ்ரீ ராகவேந்திர பரிமள மண்டபம், விஸ்ராந்தி இல்லம், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கட்டடத்திற்கான பூமி பூஜையும் போடப்பட்டது. எந்த தலத்திற்கு வந்தால் நம்மை அறியாமல் நமக்கும் தொண்டுள்ளம் பெருகுமோ அந்த புவனகிரிக்கு வாருங்கள். கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் வரையில் வழியில் 40வது கிலோமீட்டரில் உள்ள புவனகிரிக்கு வாருங்கள். சிதம்பரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புவனகிரிக்கு வாருங்கள். புவனகிரி குறித்த ஆய்வுகளின் போதும் சரி, அவதார ஸ்தல அத்தியாயங்களை எழுதிய போதும் சரி, நான் ஒன்றை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் சரிதத்தில் இடம்பெற்றுள்ள அடுத்து நாம் காணவிருக்கும் சம்பவத்தை எழுதுவதற்கு எவர் காரணமோ அவர் இந்த புவனகிரிக்கு வந்திருந்தால் எனக்கு இவ்வளவு வேலைகளே இருந்திருக்காது என்று. ஏனெனில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அப்படி சத்தியமானவைகள்தான் ஸ்ரீ ஹரிவாயு குரு கிருபையால் அவரது திருவாயினின்றும் வெளிவந்தது. அவர் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யார் என்பதையும் அவர் கூறிய சம்பவம் எது என்பதையும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். கமகமக்கும் வாசனையுடன்.